வணக்கம். வீட்டில் ஒற்றுமை இல்லையா? மன அமைதி இல்லையா? தூபம் போடுங்கள். மனதளவில் பிரிந்துள்ள குடும்பங்கள் ஒன்று சேரவும், குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலவவும், வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேறவும் ஒரு எளிய பரிகாரம் உள்ளது. வீடுகளில் மன அமைதி இல்லாமல், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் உள்ளவர்கள் சாம்பிராணி தூபத்தை போட வேண்டும். அதில் சிறிதளவு வெள்ளைக்கடுகு, வெண்கடுகு என்பார்கள், அதை போட்டு வீட்டில் அனைத்து அறைகளிலும் எடுத்து சென்று அந்த புகையை பரவ விட்டு வந்து சுவாமி அறையில் வைத்துவிட வேண்டும். அதன் பின் நடப்பதை பாருங்கள். வீட்டில் அந்த நாள் வரை இருந்து வந்த மன அமைதி மெல்ல மெல்ல அதிகமாவதை காணலாம். வெண்கடுகிற்கு அத்தனை சக்தியா? அது எதனால்? அதன் காரணத்தை கேட்டபோது ஒரு பண்டிதர் கீழ்கண்ட காரணங்களை கூறினார். வெண்கடுகு சாமானியமான பொருள் அல்ல, அது கடவுள் தன்மை கொண்டது, அது தேவகணம் ஆகும் என்றார். ஒரு அரசர் சிறப்பாக நாட்டை ஆண்டான். அவன் மீது பொறாமை கொண்ட விரோதிகள் அவன் மீது தீய ஏவல்களை ஏவிவிட்டார்கள். அதனால் நாளடைவில் அவனால் எதையும் சரிவர யோசனை செய்ய முடியாமல் தத்தளித்தான். அவன் குடும்பத்திலும் அமைதி குலைந்தது. ஆகவே அவன் தனது ராஜகுருவை அழைத்து தன்னுடைய சங்கடங்களை கூறி அதற்கு பரிகாரம் கேட்டான். ராஜகுருவும் அவனுக்கு ஒரு விசேஷ பூஜையை செய்யுமாறு அறிவுரை செய்தார். அதன்படி ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு, இலாமச்சம் வேர், சந்தனம், அருகு என்னும் நான்கையும் கொண்டு பாத பூஜை செய்த பின் சாம்பிராணியை, அதாவது சாம்பிராணி தூபத்தை ஏற்றி வைத்து அதன் தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு முழுவதும் அந்த புகையை காட்டினால் தீய சக்திகள் ஓடிவிடும் என்று கூறினார். எதற்காக பாத பூஜையிலும் சாம்பிராணியை அந்த புகையில் வெண்கடுகை பயன்படுத்த வேண்டும் என்று மன்னன் கேட்க ராஜகுரு கூறினார், மன்னா, வெள்ளைக்கடுகு செடிகள் குளிர்ச்சியை தருபவை. அவை இமயமலையைச் சுற்றி காவல் புரியும் பைரவரின் தேவகணங்கள். ஆகவேதான் அவை அதிகம் இமயமலை அடிவாரங்களில் காணப்படும். பிரபஞ்சத்தின் அனைத்து தீய சக்திகளையும் அடக்கி ஒடுக்கி வைத்துள்ளார் பைரவர். ஆகவே வெண்கடுகு உள்ள இடத்தில் தீய சக்திகள் இருக்க முடியாது. அவை புகையாக மாறும்போது அதன் உள்ளே உள்ள தேவகணங்கள் தீய ஆவிகளை அடித்து துரத்தும் என்றார். இவ்வளவு சக்தி வாய்ந்த வெண்கடுகை நீங்களும் உபயோகித்து பாருங்கள். அதன் அருமை சில நாட்களிலேயே நீங்கள் உணர்வீர்கள். மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.